சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு போறதுக்கு முயற்சி அடுத்த சிலர் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் இந்த நாட்களுக்குள்ள தொடர்ச்சியாகவே பதிவாகி வருது இந்த மாதிரியான மோசடிகள் தொடர்ந்தும் நடந்து வந்தாலும் இந்த ஒரு சில நாட்களில் இந்த கிழமைக்குள்ள அதிகமான மோசடி சம்பவங்கள் பதிவாகியிருக்கு நேற்றும் கருணாயக்க விமான நிலையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவான பண மோசடி தொடர்ச்சியாகவே நடந்து வருது போலீஸால பொதுமக்களுக்கு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையும் கூட இந்த சம்பவம் சம்பந்தமா விடுக்கப்பட்டிருக்கு இது என்னன்றத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் ஒரு வியாபார வர்த்தக குடும்பம் கட்டுநாயக விமான நிலையத்துக்கு போறாங்க இவங்கள்ட சரியான எல்லா ஆவணங்களும் இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டு போறாங்க கட்டுநாயக விமான நிலையத்துல பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுது எல்லாத்தையும் தாண்டி விமானத்தில் ஏறதுக்கு ஒரு சில நிமிஷங்கள் இருந்த நிலையில குடும்பத்தோட அந்த நாலு பேரும் கைது செய்யப்படுறாங்க இது ஒரு வர்த்தக குடும்பம் நாலு பேர் அம்மா அப்பா ரெண்டு மகன்கள் இவங்க வாகன விற்பனை செய்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான தொழில் என்று சொல்லி சொல்லப்படுது கிரேக்கத்துக்கு போகிறதுக்காக ஒரு முகவருக்கு பெருந்தொகையான பணத்தை இந்த குடும்பம் கொடுத்துருக்கு ஒன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் இந்த குடும்பத்தால் அந்த முகவருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் விமான நிலையத்தில் இவங்களோட பாஸ்போர்ட்டை விசாவ வாங்கி பார்த்த நேரத்தில் அது போலியானதுன்றது அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது விமான நிலைய அதிகாரிகளும் கூட இந்த மோசடிக்கு உதவியாக செயற்படுறாங்களான்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு என்னென்னு சொன்னா முகவர்களுக்கும் இவங்களுக்கும் இடையில சில நேரங்களில் தொடர்பு இருக்கலாம் இந்த குடும்பம் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளை தாண்டி மற்ற பக்கம் போனதுக்கு பிறகு தான் அங்க கைது செய்யப்படுறாங்க விமானத்தில் ஏறுறதுக்கு முதல்ல விமான சேவை அதிகாரிகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இவங்க விசாவை வாங்கி பார்த்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அதுக்கு பிறகு அந்த விசாவை பார்த்த நேரத்துல அது போலியான வீசான்றது கண்டுபிடிக்கப்படுது வேற வழி இல்லாம திரும்பவும் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளுக்கு அனுப்பப்படுறாங்க அங்க வச்சு இந்த நாலு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பெரும்பாலான நாடுகளுக்கான விசா நடைமுறைன்றது இப்ப விஎஃப்எஸ் என்ற ஒரு முகவர் நிறுவனம் மூலமா தான் முன்னெடுக்கப்படுது அது வெளிநாடுகளையா இருந்தாலும் சரி இலங்கையிலேயா இருந்தாலும் சரி ஆனா இந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒன்றரை கோடி ரூபாவை இந்த முகவருக்கு கொடுத்து விஎஃப்எஸுக்குன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற விஎஃப்எஸ் நிறுவனத்த அலுவலகத்துக்கு இவங்க கூட்டி போகப்படுறாங்க அந்த நிறுவனத்துக்குள்ளே கூட்டி போகப்படாம அந்த நிறுவனத்துக்கு வெளியில வச்சு இவங்களுக்கான விசா கொடுக்கப்படுது இங்கிருந்துதான் இந்த விசா அவங்களுக்காக பெற்றுத்தாரம் என்று சொல்லி அந்த முகவர் இந்த குடும்பத்தை ஏமாற்றி இருக்கிறாரு இவங்க நேரடியாக விசாவை பெற்றுக்கொண்டு இருக்கலாம் ஆனா அந்த முகவர் நிலையம் மூலமா இவங்க விசாவை பெற்றுக்கொள்றதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க சில நேரங்களில் விசா நிராகரிக்கப்படலாம் என்ற அடிப்படையிலேயும் அவங்க முகவர்களை நாடி இருக்கலாம் இந்தியாவுக்கு கூட்டி போகப்பட்டு விசா நிறுவனத்துக்கு முன்னால வச்சு போலியான ஒரு விசா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த குடும்பத்துக்கு தெரியாது தங்கள்ட்ட இருக்கிறது போலியான விசாவா இல்லாட்டி உரிய முறையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட விசாவான்றது விமான நிலையத்துக்கு நம்பிக்கையோட போறாங்க அங்க வச்சு கைது செய்யப்படுறாங்க இவங்கள்ட்ட நடத்தின விசாரணையில இவங்களை ஏமாற்றின அந்த முகவர் இருபதுக்கும் அதிகமான நபர்களுக்கு இதே மாதிரி விசாவை பெற்றுக் கொடுத்து இருக்கிறதா இந்த குடும்பம் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறாங்க ஆனா இந்த இருபது நபர்கள் எப்படி நம்பலாம்ன்றது தெரியாது இந்த மாதிரி விசா மோசடி செய்கிற நபர்கள் பொதுவாகவே வந்து விஎஃப்எஸ் சென்டருக்கு ஒருத்தரை கூட்டி போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கு பிறகு அந்த யாரெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கிறாங்களோ இவங்களுக்கு எல்லாம் நாங்கள் விசாவை பெற்றுக் கொடுத்துருக்கிறோம் என்று சொல்லி கணக்கு காட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சவங்களும் கூட இந்த முகவர் மூலமாக தான் நான் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கிறேன் சொல்லி தன்னுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ சொல்றதுக்கு ஆரம்பிப்பாங்க இதை நம்பிக்கொண்டு மற்றவர்களும் தெரியாம அது விசா நடைமுறை தான் விசா கிடைக்கும் என்று சொல்லி உறுதியான ஒரு நம்பிக்கையில் பெரும் தொகையான பணத்தை கொடுத்து ஏமாந்து போறாங்க அதிகமான பணத்தை இழந்திருக்கு ஏற்பட போகுது இது ஒரு சம்பவம் மட்டும்தான் இன்னும் ஒரு சம்பவம் கூட இதே மாதிரி பதிவாகி இருந்தது இந்த ஒரு சில நாட்களுக்குள்ள மட்டும் இந்த ஒரு கிழமைக்குள்ள மட்டும் பதிவான சம்பவங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் கிரிபத் பகுதியிலையும் இதே மாதிரி கனடாவில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தாரதா கோடிக்கணக்கான பணத்தை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட ஒரு முகவர் நிலையம் இப்போ சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு ஒரு சில நாட்கள் வரைக்கும் இயங்கி வந்த முகவர் நிலையம் இப்போ திடீரென்று மூடப்பட்டிருக்கு அந்த முகவர் நிலையத்தின் உரிமையாளர் குடும்பத்தோட துபாய்க்கு தப்பி ஓடி இருக்கிறாரு இதுவரைக்கும் அந்த நபர் இருபது கோடி ரூபாவை மோசடி செஞ்சிருக்கிறதா மதிப்பிடப்பட்டிருக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து இருபது தொடக்கம் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் மறவிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி நாற்பத்தி நாலு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்கன்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் சம்பந்தமா குற்ற புலனாய்வு தினைக்களம் இப்ப விசாரணைகளை முன்னெடுத்து வருது இது சம்பந்தமான ஆரம்ப கட்ட நடவடிக்கைக்காக ஒருத்தர் அறுபத்தையாயிரம் ரூபாவை கொடுத்துருக்கிறாரு முதற்கட்ட நடவடிக்கைக்கு இன்டர்வியூக்குன்னு சொல்லி அறுபத்தையாயிரம் ரூபாய் இவங்கள்ட்ட பெறப்பட்டிருக்கு பண்ணையில் தொழில் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆறு மாதங்களுக்குள்ள இந்த விசா ப்ரொசஸ் எல்லாமே என்ற வாக்குறுதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு ஒரு கட்டம் முடிஞ்சது அடுத்த கட்டத்துக்காக இன்னும் ஒரு தொகையை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும்னு சொல்லி கட்டம் கட்டமாக லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து இந்த மாதிரியான பலர் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பேர் இந்த ஒரு முகவர் நிலையத்தில் மட்டுமே ஏமாந்து போயிருக்கிறாங்க அடுத்த சம்பவம் தான் ஒரு கொள்கலனுக்குள்ள மறைஞ்சி ரெண்டு தமிழர்கள் ஒரு ஜோடி மலேசியாவுக்கு தப்பி போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க போன வருஷம் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு போன வருஷம் ஜனவரி முப்பதாம் தேதி கொழும்பு துறைமுகத்தில் இருந்த ஒரு வெற்றி கொள்கலனுக்குள்ள ஒரு கண்டெய்னருக்குள்ளே மறைஞ்சி கொண்டு மலேசியாவுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க மலேசியாவுக்கு கப்பல் அந்த கொள்கலன் கொண்டு செல்லப்படுது ஆனால் மலேசியா அதிகாரிகள் இந்த ரெண்டு பேருமே ஏற்றுக்கொள்றதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அந்த கப்பல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி ஒரு வருஷம் கடந்து சீனாவுக்கு போயிருக்கு சீனாவில் இருந்த கடற்படை அதிகாரிகள் இந்த ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொள்ளாம திரும்பவும் இலங்கைக்கு நாடு கடத்துறாங்க கருநாயக விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டதுக்கு பிறகு இந்த ரெண்டு தமிழர்களும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு தமிழர்களும் கொள்கலனுக்குள்ளே போய் பாதுகாப்பு ஏறி இருக்கிறாங்க அந்த கப்பல் புறப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது இந்த ரெண்டு பேரால் மட்டுமே தனிய முடியாது இதுக்கு பின்னாலே இதே மாதிரியான ஒரு மோசடியான கும்பல் கூட இருக்கலாம் யாழ்ப்பாணத்திலேயும் இதே மாதிரியான நிறைய மோசடியான சம்பவங்கள் தொடர்ச்சியா பதிவாகி வருது இதுவரைக்கும் இருபத்தி ஒரு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா போலீஸ் தரவுகளிலிருந்து இப்ப செய்திகள் வெளியாகி இருக்கு ரெண்டே ரெண்டு அனுமதிக்கப்பட்ட முகவர் நிலையம் மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருது ஆனால் மற்ற முகவர் நிலையங்கள் எல்லாமே மோசடியான பொய்யான நிறுவனங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் பக்கங்களில் நாங்கள் கனடாவுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி விளம்பரங்களை செய்து லட்சக்கணக்கான பணத்தை இந்த மாதிரியான பலர் மோசடி செய்த சம்பவங்கள் பதிவாகியிருக்கு கடந்த மூன்று வருஷங்களில் மட்டும் ஏழரை கோடி ரூபா கனடாவுக்கு அனுப்புகிறதா சொல்லி இந்த முகவர்களால் மோசடி செய்யப்பட்டிருக்கிறதா போலீஸ் தரவுகளை மேற்கோள் காட்டி சில செய்திகள் வெளியாகியிருக்கு ஒருத்தர்கிட்ட இருபது தொடக்கம் தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரைக்கும் அறவிடப்பட்டிருக்கு ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமா முறைப்பாடுகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஏமாந்து போன பலர் முறைப்பாடு செய்கிறதுக்கு கூட முன்வராம இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஏராளமான மக்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாலும் கடந்த மூன்று வருஷங்களில் இருபத்தி ஓரு முறைப்பாடுகள் மட்டும்தான் பதிவாகி இருக்கிறதா போலீஸ் தகவல்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி யாராவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்களா இருந்தால் உடனடியாகவே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் நிலையத்தில் போய் முறைப்பாடு செய்ய சொல்லியும் போலீஸால பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு என்னதான் பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் தொடர்ச்சியாகவே விடுக்கப்பட்டு வந்தாலும் பலர் ஏமாறுற சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே பதிவாகி கொண்டு தான் இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்ய இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்